பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வெளிநாட்டுக்கு எப்படி ஆட்களை எல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னு, எப்படி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த ஆளுநர் எப்படி, இந்த ஆர்எஸ்எஸ் ரவி எப்படி பேசினார் அப்படிங்கறத நாங்க வந்து யோசிக்கிறோம். இவர்கள் பாப்புலர் ஃப்ரண்டை பற்றி மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை உருவாக்குவதன் மூலம் தமிழகத்தில் கலவரம் செய்வதற்கான ஒரு சதியை தீட்டுகிறார்களோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. எங்களுடைய உயிர் எங்களுக்கு பெரிது கிடையாது, இறைவனுடைய சத்தியம் இங்கு நிலைநாட்டப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கறத இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அண்ணாமலையும் முன்னாள் ஐபிஎஸ், எனவே அவருடைய கிரிமினல் புத்திக்கு நமக்கு ஒரு எந்த சந்தேகப்படவில்லை, கண்டிப்பா கிரிமினல் புத்தி இருக்கும். இவரும் முன்னாள் உளவுத்துறை இல் பணியாற்றியவர் ஆளுநர் என் ரவியும், எனவே இவர் இந்த கிரிமினல்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் வேறு, எனவே கிரிமினல் தனத்திற்கு அளவே இருக்காது. அவர்கள் ஒரு கலவரத்திற்கு திட்டமிடுகிறார்கள் என்ற அச்சம் இருக்கிறது. எனவே தமிழக அரசு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் எந்த மாநிலத்துக்கு கேரளாவில் அவர்கள் அட்டூழியம் செய்கிறார்கள், கர்நாடகாவில் அட்டூழியம் செய்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் தான் அவர்கள் விரும்புவது போன்ற கலவரங்களை செய்ய முடியவில்லை. ஆளுநர் ஆர் என் ரவி, இனிமே நாங்க வந்து சொல்ல போறது ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ரவி, இப்படிதான் நாங்க இனிமே சொல்லுவோம். ஆர் என் ரவி அப்படின்னு சொல்லி இனிமே நாங்க சொல்லவே மாட்டோம். அவர் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது கூறியிருக்கும் அவதூறுகளை நேஷனல் உமன்ஸ் ஃப்ரண்ட் வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த ஆர்எஸ்எஸ் ரவி வந்து சொல்றாரு, வெளிநாட்டிலிருந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பணம் பெறுவதாகவும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் வெளிநாடுகளுக்கு, அதாவது ஈரான், ஈராக், சிரியா போன்ற நாடுகளுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் போராளிகளை அனுப்புகிறது என்றும் அவர் அந்த ஆர்எஸ்எஸ் ரவி வந்து கூறியிருக்கிறார். அதாவது அந்த மாதிரி ஒரு அவதூறுகளை வந்து, வெறுப்புகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி நாங்கள் அதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வெறும் வாய்க்கு அவளுக்கு கிடைச்ச மாதிரி, சும்மா வெறும் வாய்க்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி, அதாவது குறிப்பாக இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதாவது நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டே அலையிறது தான் யார், ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள். இந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை ஒடுக்கணும், இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு இருக்கிறது தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க எந்த ஒரு பிரச்சனை, மதவாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதையுமே அவங்க இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதுக்கு அவங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க யாரை யோசிக்கணும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் அவங்க கண்ணு முன்னாடி வரணும். எந்த பிரச்சனை அவங்க கையில் எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிடுறோம். இன்னும் நாங்கள் வந்து, அதாவது நேஷனல் உமன்ஸ் ஃப்ரண்ட்டில் நாங்கள் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க எப்படி வந்து வெளிநாட்டுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வெளிநாட்டுக்கு எப்படி ஆட்களை எல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு, எப்படி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த ஆளுநர் எப்படி, இந்த ஆர்எஸ்எஸ் ரவி எப்படி பேசினார் அப்படிங்கிறத நாங்கள் வந்து யோசிக்கிறோம். ஏன்னா எங்கள் நாட்டை காப்பாற்றதுனா நாங்கள் பார்ப்போம், எங்கள் நாட்டை காப்பாற்ற தான் நாங்கள் பார்ப்போம், நாங்கள் எப்படி வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்புவோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். உங்கள் கூட ஒரு ஒரு நாளும் மல்லுக்கு நிற்கவே எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் எப்படி எங்களுடைய சகோதரர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், எங்கள் நாடு தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய தாய்நாட்டை காப்பாற்றுறது தான் எங்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த ஆர்எஸ்எஸ் ரவிக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் வந்து அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். அதை தான் நாங்கள் வந்து தைரியத்தை கொண்டு நாங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம். எங்களுடைய சகோதரிகளுக்கும் எங்களுடைய சகோதரர்களுக்கும் நாங்கள் சொல்வது அதுதான், நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் துக்கப்படவும் மாட்டோம், நாங்கள் வந்து மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் என்னைக்குமே கவலைப்பட மாட்டோம், துக்கமும் பட மாட்டோம், எங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். எங்களுடைய உயிர் பொருள், எங்களுடைய கணவன்மார்களையும் எங்களுடைய சகோதரர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். நாங்களும் வந்து அதற்காக தான் நின்று கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, எங்களுடைய உயிரை கொடுப்பதற்காக நாங்கள் இங்க வந்து குழந்தைகளோட நின்றுட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய உயிர் எங்களுக்கு பெரிது கிடையாது, இறைவனுடைய சத்தியம் இங்கு நிலைநாட்டப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கிறத இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இறைவன் இந்த வேதனையிலிருந்து நாங்க எப்படியாவது விடுபடணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய நோக்கம் நாங்க வந்து மறுமையில சுவனத்துல போய் தான் நாங்க சந்தோஷமா இருப்போம் இந்த உலகம் எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது இந்த இந்த உலகம் வந்து எங்களுக்கு ஒரு சிறைச்சாலை போன்றது தான் எங்களுடைய நபி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல இந்த உலகம் எங்களுக்கு சிறைச்சாலை தான் நீங்கள் எத்தனை விதமான எவ்வளவு அவதூறுகளை கொண்டு வந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்க இங்க கஷ்டப்படுறோம் இன்னைக்கு வீதியில இங்க நின்றுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய பெரியவர்கள் வயதானவர்களையும் அழைத்து கொண்டு வந்து இங்க வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இங்க கஷ்டப்பட்டாலும் நாங்கள் மறுமையில் சந்தோஷமாக இருப்போம் அந்த சுவனத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கறத நாங்கள் தெரிவித்து கொள்கின்றோம் நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்வது ஒன்னே ஒன்றுதான் நாம் கவலைப்பட வேண்டாம் துக்கப்படவும் வேண்டாம் இங்க கஷ்டப்பட்டாலும் நாங்க மறுமையில சந்தோஷமா இருப்போம் அதாவது நாங்கள் RSS பயங்கரவாதிகளுக்கு சங் பரிவாரங்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை செய்தியை மட்டும் சொல்லி கொண்டு விடை பெறுகிறோம் நாங்கள் தான் அல்லாஹுடைய ஒளி இந்த சிறிய கூட்டம் தான் அந்த பெரும் கூட்டத்தை வெற்றி கொள்ளும் அப்படிங்கறத நாங்க வந்து தெரிவிச்சு கொள்கின்றோம் இந்த சிறிய கூட்டம் தான் பெரும் படையை வெற்றி கொள்ளும் இன்ஷா அல்லாஹ் RSS காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் செய்தி என்னவென்றால் நாங்கள் தான் அல்லாஹுடைய ஒளி நீங்கள் எங்கள் மீது தொடுக்கும் அத்துணை அவதூறுகள் நெருக்கடிகள் எல்லாவற்றாலும் இந்த ஒளி பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கும் அதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அல்லாஹுடைய ஒளி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நீங்கள் அத்துணை அவதூறுகளையும் நெருக்கடிகள் எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும் இந்த ஒளி பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால் எங்களை நெருங்கி வரும் போது அந்த ஒளி எது இந்த ஒளி தான் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஒளி உங்களை அழிக்கும் என்பதை நாங்கள் எச்சரிக்கை மணியாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஒவ்வொரு நாளும் ஆளுநர் எதையோ ஒன்றை ஏதோ ஒரு திரியை கொளுத்தி போடுகிறார் தமிழ்நாட்டு மக்களின் பல்வேறு அமைப்புகளின் எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நேற்று முன்தினம் கூட உச்சநீதிமன்றம் பேரறிவாளன் விடுதலை தொடர்பான வழக்கில் ஆளுநர் முடிவெடுப்பதற்கு அல்லது அதை மறுப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ஒரு கரடி காரி துப்பியது போல இந்த ஆளுநர் மீது உச்சநீதிமன்றம் காரி துப்பியது அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள் நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் நாங்கள் முடிவெடுத்து பேரறிவாளனை விடுதலை செய்வோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எப்படியாவது தடுத்து விடலாம் என்று நினைத்த ஆளுநர் முகத்தில் கரி பூசப்பட்டிருக்கிறது நேற்று அவர் நுங்கம்பாக்கத்திலே ஒரு நூல் அதாவது சவுத் ஏசியன் டெரர் ட்ரிவியல் என்ற நூலின் பெயர் அது லுர்கி சவுத் ஏசியன் டெரர் ட்ரிவியல் என்ற நூலின் ஒரு அறிமுக கூட்டம் அந்த நூலின் வெளியீட்டு கூட்டம் அது ஒரு முன்னாள் இராணுவ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அவர் எழுதி அந்த நூலை அறிமுகப்படுத்தி பேசும் கூட்டத்தில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் பற்றிய அவதூறை அவர் பேசியிருக்கிறார் பாப்புலர் ஃப்ரண்ட் ஒரு வெரி வெரி அவர் வந்து ஒரு வெறியோடு நிறுத்தவில்லை வெரி வெரி டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் கீரி பிள்ளையை கண்டு பாம்பு பயப்படவில்லை ஆபத்து என்று கருதவில்லை என்று என்றால்தான் அது வியப்பு பாப்புலர் ஃப்ரண்டை பார்த்து RSS பயப்படவில்லை அது ஆபத்து என்று கருதவில்லை என்றால்தான் நாம் வியப்படைய வேண்டும் இதற்கு முன்பு பாப்புலர் ஃப்ரண்டை பற்றி அமித்ஷா பேசியிருக்கிறார் பாப்புலர் ஃப்ரண்டை பற்றி RSSஇன் தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்கிறார் கர்நாடகாவிலே பல்வேறு பாஜக தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் அன்றாடம் அவர்களுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு ஜனநாயகத்தை மறுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நாடு முழுக்க எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று இன்றைக்கு எதிர்ப்பு காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுதழுவிய அமைப்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட்டை ஒவ்வொரு ஒடுக்குமுறையின் போதும் பாப்புலர் ஃப்ரண்ட்டை தான் அவர்கள் சுட்டிக்காட்டி பேச வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் மேலும் நேற்றைய பேச்சிலே அவர் 60 அமைப்புகள் பாப்புலர் ஃப்ரண்ட் பல்வேறு மனித உரிமை அமைப்பு மாணவர் அமைப்பு அரசியல் அமைப்பு என்று பல்வேறு பெயர்களில் 60 அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று அவர் சொன்னார் RSSக்கு அதைவிட அதிகமான எண்ணிக்கையிலே வெகுஜன இயக்கங்கள் இருக்கின்றன அதுவும் பல்வேறு சட்டவிரோத அமைப்புகளை வைத்து கௌரி லங்கேஷ் கல்புர்கி போன்றவர்களை சனாதன சன்சன் போன்ற அமைப்புகளை கொண்டு படுகொலை செய்வதற்கு அமைப்பு கலவரம் செய்வதற்கு அமைப்பு சுட்டுக் கொள்வதற்கு அமைப்பு என்று விதவிதமான அமைப்புகளை சர்வதேச வலைப்பின்னல்களை உலகளாவிய வகையில் நிதி திரட்டுவதற்கான ஏற்பாடுகளை வைத்து கொண்டு இன்றைக்கு வரை உறுப்பினர் அட்டை எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு 100 விழுக்காடு ரகசியத்தன்மையில் ஒரு அரை ரகசியத்தன்மையில் கமுக்கமாக செயல்படக்கூடிய
ஒரு 100 விழுக்காடு பயங்கரவாத இயக்கமாக இருப்பது நாட்டில் ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் அவர்கள் ஒரு வெகுஜன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மாணவர் இயக்கம் எல்லா கட்சிகளுக்கும் மாணவர் இயக்கம் மனித உரிமை அமைப்புகள் இளைஞர் இயக்கம் பெண்கள் அமைப்பு தொழிற்சங்கங்கள் என்று பல்வேறு வெகுஜன அமைப்புகள் இருக்கின்றன. அதுபோல் பாப்புலர் ஃப்ரண்ட்டுக்கும் இருக்கிறது. ஆனால் அவருடைய பிரச்சனை என்பது ஆர்எஸ்எஸ்ஐ அதாவது இந்த நாட்டிலே மதசார்பற்ற கட்சிகள் நாங்கள் மதசார்பின்மைக்காக பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் பல இருக்கின்றன. ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று சொல்வதில்லை. ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை சீர்குலைக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொல்லவில்லை. ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு இயக்கம் என்று சொல்வதில்லை. ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கையை எதிர்ப்பதை நாங்கள் லட்சியமாக கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் ஓய்ந்து போக மாட்டோம் என்று அந்த அமைப்புகள் சொல்வதில்லை. ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆர்எஸ்எஸ் எங்களுடைய எதிரி. ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகளை எதிர்ப்பதை நாங்கள் லட்சியமாக கொண்டிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ்ஸை நாங்கள் முறியடித்தே தீர்வோம் என்று செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருப்பதால் தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் பாப்புலர் ஃப்ரண்ட்டை ஒரு ஒரு ஆபத்தான ஒரு இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் அவருடைய நேற்றைய உரையில் மிகவும் சிக்கல் வாய்ந்த இடம் என்னவென்றால் பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட்டின் உறுப்பினர்கள் என்ற ஒரு பொய் கருத்தை ஒரு அவதூறை பரப்புவதன் மூலம் இந்த நாட்டு மக்களிடமிருந்து தனிமைப்படுத்த முடியும் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். நேற்றைய தினமே தமிழ்நாட்டில் உள்ள மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற இடங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இந்த ஆளுநரின் அவதூறு உரையை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கின்றன. எனவே அவருடைய தனிமை நேற்று அவர் பேசிய உரைக்கு நேற்று பொழுது முடிவதற்குள்ளேயே அத்தனை கண்டன அறிக்கைகள் பாப்புலர் ஃப்ரண்ட்டுக்கு ஆதரவான அறிக்கைகள் வந்திருக்கின்றன. இதுவே பாப்புலர் ஃப்ரண்ட் எந்த அளவிற்கு மக்களிடமும் இங்குள்ள இயக்கங்களிடமும் கட்சிகளிடமும் செல்வாக்கு பெற்றிருக்கிறது என்பதற்கான ஒரு சாம்பிளை நேற்று இந்த ஆளுநர் ஆர் என் ரவி பார்த்திருப்பார். ஆனால் அவர் என்னன்னா ஒரு சில ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு எதிர மக்களுடைய முடிவுக்கு மாறாக தனக்கு ஒரு கொள்கை இருந்தால் ராஜினாமா செஞ்சு போயிடுவாங்க. இப்போ இங்கிலாந்தில் வந்து இந்த ஐரோப்பிய யூனியனை விட்டு வெளியே வரணுமா வேணாமான்னு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்போ அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஆதரவு கருத்து இருந்தது. ஆனால் மக்களுக்கு வேற கருத்து இருந்தது. அந்த பொது வாக்கெடுப்பில் மக்கள் வந்து ஐரோப்பிய யூனியன் விட்டு வெளியே வரக்கூடாது என்று வாக்களித்துட்டார்கள் பிரெக்சிட்டுக்கு. உடனே அந்த பிரதம மந்திரி வந்து அதில் ராஜினாமா செய்து விட்டார். ஆனால் இந்த ஆளுநர் ரவி அவருடைய கொள்கை வேறு கொள்கை இருக்கலாம், ஆனால் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறைவேற்றாமல் வைத்திருக்கிறார். அவர் அதற்கு ஒப்புதல் தராமல் இருக்கிறார். உண்மையில் அவருக்கு ஒரு மானம் இருந்தால் இந்த பதவியிலிருந்து விலகி செல்ல வேண்டும். தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இவர் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதே கருத்தை தான் இந்த மக்கள் தேர்தல் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பாப்புலர் ஃப்ரண்ட்டும் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் பதவி விலகி சென்று விடுங்கள். உங்களுடைய கொள்கைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய கொள்கைக்கும் மிகவும் முரண்பாடு இருக்கிறது. நீங்கள் பதவி விலகி செல்லுங்கள். எனக்கு இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் மீதான அவதூறில் கூட அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் நான் கருது வந்து முன்ன அண்ணாமலை பேசியது பாப்புலர் ஃப்ரண்ட்டை பேன் பண்ண போகிறாங்க, அவங்க திருப்பி வந்து ஏதாவது ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, எல்லாம் அங்கே பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்னது கூட இவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட்டை பற்றி மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை உருவாக்குவதன் மூலம் தமிழகத்தில் கலவரம் செய்வதற்கான ஒரு சதியை தீட்டுகிறார்களோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. இந்த அண்ணாமலையும் முன்னாள் ஐபிஎஸ் எனவே அவருடைய கிரிமினல் புத்திக்கு நமக்கு ஒரு எந்த சந்தேகப்படவில்லை, கண்டிப்பாக கிரிமினல் புத்தி இருக்கும். இவரும் முன்னாள் உளவுத்துறை இல் பணியாற்றியவர் ஆளுநர் என் ரவியும். எனவே இவர் இந்த கிரிமினல்கள்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் வேறு. எனவே கிரிமினல் தனத்திற்கு அளவே இருக்காது. அவர்கள் ஒரு கலவரத்திற்கு திட்டமிடுகிறார்கள் என்ற அச்சம் இருக்கிறது. எனவே தமிழக அரசு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் எந்த மாநிலத்துக்கு கேரளாவில் அவர்கள் அட்டூழியம் செய்கிறார்கள், கர்நாடகாவில் அட்டூழியம் செய்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் தான் அவர்கள் விரும்புவது போன்ற கலவரங்களை செய்ய முடியவில்லை என்ற நிலை இருக்கிறது. இந்த ஒரு பாதுகாப்பான நிலைமையை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முன்வைக்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நம்ம அன்றாடம் இந்த அரசு இந்த இவர் இந்துத்துவ சக்திகள் இவர்களை எதிர்த்து நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் பெண்கள் இப்படி வீதிகளில் வந்து ஆர்ப்பாட்டத்திற்காக போராடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆற்றலும் உழைப்பும் படைப்பூக்கமும் உண்மையில் இந்த நாட்டின் ஆக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் பயன்பட வேண்டும். ஆனால் நம்முடைய நேரமும் உழைப்பும் நம்முடைய முயற்சிகளும் பணமும் இத்தனையும் நாம் இவர்களை எதிர்ப்பதற்காக ஜனநாயகத்திற்காக ஒரு சம உரிமைகளுக்காக அடிப்படை உரிமைகளுக்காக போராடுவதற்காக இன்று விரயமாகிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளாக இந்த ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, பாஜக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வீதியில் இறங்கி போராட வைப்பது மூலம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக ஆள்பவர்கள் தான் இருக்கிறார்கள். இது நமக்கு மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது. இது ஒரு கடினமான காலம். ஆனால் ஒன்று, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு, உந்தையும் தாயும் உங்களுடைய தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடு. இந்த நாடு நம் நாடு,
நாம் இருக்கும் நாடு நமது என்பதை அறிவோம். இது நமக்கே உரிமை என்பதை அறிவோம். இனி எவருக்கு நாம் அடிமை செய்வோம் என்ற பாரதியின் பாடலை உயர்த்தி பிடிப்போம். நாம் தமிழர் ஒற்றுமை என்ற கயிறில் இறுக்கி கட்டப்பட்டு நாம் எந்த சமயத்தவரை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், நமக்கு சமய நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் தமிழர் ஒற்றுமை என்ற ஒரு கேடயத்தின் மூலம் 1000 அண்ணாமலைகள் வந்தாலும் 1000 ஆரன் ரவிகள் வந்தாலும் நாம் எதிர்த்து நிற்போம். நாம் அதாவது அவர்கள் ஓய்ந்து போகும் வரை நாம் எதிர்த்து நின்று இந்த சண்டையில் நம்மை தற்காத்துக் கொள்வோம். இந்த கடினமான காலத்தை நாம் ஹம் தேக்கேங்க என்று சொல்வது போல் நாம் கடந்து சென்று ஒரு ஒளியை நாம் காண்போம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.